ஒரு அகில இந்திய அமைப்பு. இது வந்து சமுதாய தேசிய எண்ணம் கொண்டு பணியாற்று மக்களுக்காக சேவை செய்கின்ற ஒரு வித்தியாசமான தேசபக்தி கொண்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பானது மாணவர்கள் மத்தியில் தேசபக்தியையும் பாரத் கோ ஜானோ என்ற குவிஸ் காம்படிஷன் மூலம் இந்தியாவை பற்றிய தெளிந்த ஒரு கருத்தையும் பரப்புவதற்காக ஒரு நல்ல சமுதாய உணர்வை ஏற்படுத்துவதற்காக இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. 60 ஆண்டு காலமாக இந்த பணியானது தொடர்ந்து அகில இந்திய அளவில் நடக்கிறது. கிட்டத்தட்ட 75,000 உறுப்பினர்களை தன்னகத்தை கொண்டுள்ளது. அகில இந்திய அளவில் 2,000-க்கு மேற்பட்ட கிளைகள் நமக்கு இருக்கிறது. இந்த பாரத் விகாஸ் பரிஷத், இந்த தேசிய நேஷனல் குரூப் சாங் காம்படிஷன் என்று சொல்லக்கூடிய தேசிய சேர்ந்திசை போட்டியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே ஸ்டேட் லெவலில் நடக்கிறது, மாநில அளவிலான போட்டியானது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெறுகின்ற பள்ளிக்கூடம் ஸ்கூல் விஜயவாடாவில் நடக்கக்கூடிய ரீஜனல் காம்படிஷனுக்காக போவார்கள். அங்கே வின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் கோ டு நேஷனல் லெவல். ராஜஸ்தானில் பில்வாராவில் நடக்க போகிறது டிசம்பர் மாதம், அதிலே கலந்து கொள்வார்கள். ஹிந்தி, சமஸ்கிருதம், தமிழ், தமிழ் ஃபோக் என்ற 4 கேட்டகரியில் நமது குழந்தைகள் இங்கே பாட்டு பாடுகிறார்கள். சிறப்பான ஒரு தேசிய உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு அனைவரும் வந்திருக்கிறார்கள். நிறைய பள்ளிக்கூடங்கள், கிட்டத்தட்ட 55 பள்ளிக்கூடம் நம்ம இதில் கலந்துக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியில் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் சொன்ன மாதிரி சென்னை சூழ்ந்து இருக்கு. இப்போ எங்கள் இலக்கு வந்து இருக்கிற வட மாவட்டம் எல்லாம் இந்த ஒரு பணியை வந்து கொண்டு செல்ல வேண்டும். இப்போது கும்பகோணத்தில் ஒரு கிளை துவங்கப்பட்டிருக்கிறது. இங்கே எல்லா கிளையிலையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எங்களோட ரெப்ரசன்டேஷன் இருக்கும் இந்த வருகிற ஆண்டுகளில். அங்கே இந்த போட்டி மட்டும் இல்லை, இது மாதிரியான தேசபக்திக்கு மட்டும் இல்லாமல் சேவைக்காகவும் பரப்பிருக்கிற ஒரு நிறுவனம். கலாச்சாரம் முன்னிறுத்தி நடத்துகிறோம். ஸோ கல்ச்சரல் யூனிட்டி ஆஃப் இந்தியா, அதை வந்து நம்ம வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த அமைப்பு இருக்குது. இது எல்லா ஆல் ஸ்டேட்ஸ்லேயும் அவங்களோட ரீஜனல் போக்கு எல்லாமே இதுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்குது. இதில் நம்ம இருக்கிற குழந்தைகளுக்கு இதில் ஒரு ஈடுபாடும் அதில் ஒரு தன் நம்பிக்கையும் வரும். நம்ம தேசம், நம்ம கலாச்சாரம், இது யாருக்கும் குறைந்தது இல்லை. ஆக்சுவலி எல்லாருக்கும் மேல்பட்டது தான் நம்ம கலாச்சாரம் என்ற ஒரு உணர்வு நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற எல்லா பௌரனுக்கும் வரணும்னு தான் நம்ம லட்சியம். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து இதில் பங்கெடுக்கணும்னு தமிழ்நாடு நார்த் பிரசிடென்ட் ஓகே பாரத் மாதா.